அவனுக்கு அவன் இன்னும் என்ன மறக்கலான்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு காரணம் அடி. ஓ என்னடி என்னடி பண்ற அதான் சொல்லாத. நீ இப்படி பண்ணு தெரிஞ்ச முன்னாடி நம்ம மேரேஜ் ஸ்டாப் பண்ணிருக்கேன். Hi. Welcome home. Welcome, Papi Ma. KL Vittian, all subscribers ko or periya welcome. So, inniki oru prank video. Vaishag anna enga neenga nanipeenga anga office poi irukanga. ஆஃபீஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் வர டைம் தான். எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பிராங்க் பண்ணிட்டே இருக்காங்க, லைக் நான் ஏமாந்துட்டே இருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன், இன்னைக்கு நான் அவங்கள பிராங்க் பண்ணலாம்னு நினச்சேன். என்ன கான்செப்ட்னா, என்னோட எக்ஸ் ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க டு இன்வைட், மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து அவங்க கிட்ட பேசி அப்படியே ஓல்ட் மெமரிஸ்லாம் போய் கொஞ்சம் லைக் ஃபீல் ஆயிட்டேன். ஸோ அதான் இந்த கான்செப்ட். ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் நான் வந்து லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அவங்க ஆஃபீஸ் அந்த டென்ஷனோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பேசுறது எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். தென் ஆப்வியஸ்லி கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ அப்படியே லைட்டாக சொல்லி இதுதான் அதுதான் சொல்லிட்டு அப்படியே ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன விஷயம்னா, அந்த பாய் எக்ஸ் அந்த அவங்களோட கேரக்டர் வந்து என்னோட ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டேன், இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட எக்ஸோட நேம் வச்சுட்டு. ஸோ கண்டிப்பாக என் ஃபோன் பார்ப்பாங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ என்ன உனக்கு ஃபீல் ஆகிட்ட அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டென்ஷன் ஆவாங்களா, எவ்வளோ தூரம் இவங்க டென்ஷன் ஆவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் லைக் நானே ரெண்டு மூணு வாட்டி ஏமாந்துட்டேன். அந்த நீங்கள் ப்ராங்க்ஸ் பார்த்துருப்பீங்க போஷம். ஸோ நானும் அவங்களுக்கு நல்லா லைக் பர்ஃபெக்டாக ப்ராங்க்லாம் பண்ண முடியாது, பட் நான் ட்ரை பண்ணுறேன் ஃபார்ஷோ. ஹோப் அவங்க டென்ஷன் ஆகணும், பட் அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவோம் ஆப்வியஸ்லி, இல்லை சும்மா தான். பட் தெரியல என்ன ஆக போகுதுன்னு, சத்தியமாக தெரியல, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பிளான்னா, ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு 15-20 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் நல்லா போகணும், கொஞ்சம் டென்ஷன் ஆகணும், பட் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். எப்படி போக போகுதுன்னு தெரியல, பட் அவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் நேற்றே லைட்டாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி மேரேஜ் இருக்கு, அப்போயும் அவங்க அதுக்கு அப்போலாம் லைட்டாக சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இது, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சுத்தமாக ஐடியா இல்லை, பார்க்கலாம் எப்படி போகுது. பை. 15 minutes later. Oh no. வந்துட்டேன்டா. சிறப்பா செஞ்சலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாராம். படுத்துட்டீ எடுத்துருவாடி என்னாச்சு டயர்டா வந்திருக்கேன்டி, டீ எடுத்துருவாடி. என்ன உச்சு உச்சுனா போய் எடுத்துருவா. மூடு இல்லையா, என்னாச்சு என்னாச்சு என்ன தம்பி என்னாச்சு என்னாச்சு சொல்லு, என்ன பிரச்சனை? மூட் அப்செட்டா இருக்கா?
சின்ன டீ போட்டு எடுத்துருட்டா என்னாச்சு ஒன்றும் சரியில்லையா சரி நான் டீ போட்டு எடுத்துருட்டா நீ டீ போட தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆஃபீஸ் தான் நான் ஓடி போய் போடணும் சொல்லு சரி டீ எடுத்துருட்டா என்னாச்சு மூஞ்ச பாருடி என்னாச்சு சரி டீ போட்டா சரி கரெக்ட் ஆயிடும்ல நல்ல டீ எடுத்துட்டு வரேன் உன்னோட நல்லா போடுவேன் நான் டீய போட்டா குடி கொஞ்சம் டீ குடி சரி வருது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு நான் கிட்ட சொன்ன என்ன பண்ற நான் ஆல்ரெடி இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லை உனக்கே தெரியும் அவன் இன்வைட் பண்ணும்போது நார்மலா ஹாப்பியா இரு அப்படிலாம் சொன்னா அதுக்கப்புறம் என்ன நம்மளோட பத்தி கேட்டான் சொன்னேன் நல்லாதான் போகுது அப்படின்னு சொன்னா அப்புறம் அவனும் சொன்னான் அவன் எப்படி மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தான் நாங்க ஸ்கூல்ல எப்படி இருந்தோம் அந்த மெமரிஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் போக போக அவன் சொன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு கல்யாணத்துக்கு ஏன்னு கேட்கும் போது எனக்கு ஒண்ணு மறக்க முடியலன்னு சொன்ன நான் அப்போ அவன் சொன்னான் நான் இந்த மேரேஜ்க்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓகே சொன்னேன் என் மெமரிஸ் போகல அப்படின்னு சொன்னானா இப்போ நான் சொன்னேன் இப்போ நீ புது லைஃப் பார்த்துக்கோன்னு சொன்னா அப்போ திரும்பி அவன் வந்து கேன்சல் பண்ணிட்டான் சரிடி அவன் என்ன என்ன நீ எதுக்கு இப்போ இது மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு எனக்கு புரியல எனக்கு உனக்கு திரும்பி எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறான் என்னோட மெமரிஸ்லாம் உனக்கு இருக்குன்னு சொல்கிறான் முடிஞ்ச போன கதை அது பத்தி இப்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன பண்ண வருது நான் என்ன பார்த்தா பொம்மை மாதிரி இருக்க என்ன பார்த்தா அவன் இப்படி சொன்னா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முன்னாடி வந்து இதனால நீ மூணு அப்செட் உட்காந்துருக்க நீ பாருகிடி அப்செட்ன்றது இல்ல கோவமா இருக்கேன் ஆபீஸ்ல இருந்து வரேன் சரியா டயர்டா வரேன் ஒரு டீ போட்டு தாடின்னு சொன்னப்ப என்ன சொன்னேன் என்னால முடியல அப்படின்னு சொன்னேன் சரி உடம்பு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு உன்னை உட்கார வச்சு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்தா காரணம் இதுக்கு இலவு பிடிச்ச காரணம் இதெல்லாம் ஒரு காரணம் அடி ஓ என்னடி என்னடி பண்ற என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு இது தெரிஞ்சுதான் பண்றிய அடி என்னடி பண்ற நீ என்னதான் பேசு என்ன இதான் நடந்துச்சு நான் என்ன பண்ண அவர்கிட்ட சொன்னோம் என்ன என்ன பண்ண சொல்றேன் இப்போ சொல்லு
அவனால என்ன மறக்க முடியலன்னு சொல்றான். அட பாவி, போன் அடிக்கிறதா? ஆ நம்பர் கொடு. பாங். நான் பேசுறேன் தா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடி. சரி, என்ன பண்ணலான்னு இருக்க? இல்லை இல்லை, அவன் மேரேஜ் பண்ணால் போதும். இவன் ஏன் இப்படி நினச்சா? அவன் மேரேஜ் பண்ண மாட்டான், மேரேஜ் பண்ண மாட்டான். அவன் கேரக்டர் பார்த்தா அப்படிதான் தெரியுது. எவனும் ஒருத்தன் தானே இது. எனக்கு அவனை நல்லா தெரியும், அது உனக்கும் தெரியும். சரி, எவனும் ஒருத்தன் இல்லை. நீ அவனை இப்போ எவன் ஒருத்தன் தான் உனக்கு? அவன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போன சொல்லாத உடஞ்சிடும். நினைக்காத பதினெட்டு வயசுக்கு இளவுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க. Music.
டிவி ஸ்கிரீன் உடைச்சிட்ட லூசு. ஓட்ட உடைட்டோம். நான் பிராங்க் பண்ண. சும்மா சொல்றேன். ப்ராமிஸ். இது என் ஃப்ரெண்டோட நம்பர். ஃபோன் உடைச்சிட்ட லூசு. என்ன பண்ணும நானும் சும்மா ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு நார்மல் எல்லாம் டென்ஷன் ஆகவே முடியாது. சோ இது மாதிரி ஒண்ணு பண்ணலாம். டென்ஷன் இந்த போன் காட்டு. ஃபோன் ஸ்கிரீனே போச்சு. சைடு எல்லாம் பாரு. புரியுதா இந்த போன் உடைஞ்சது காரணம் புரியுது. அவ்வளவு அதாவது ஒரே ஷோ. நான் தான் உடைச்சேன் இல்லைன்னு சொல்லல. அவ்வளவு கோவத்துல இருந்தது. இங்க பாருங்க. போன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க ஃபுல்லா கிராக் ஆயிடுச்சு. எனக்கு இந்த டெம்பர் கிளாஸ்ல மாத்த வேண்டாம். ஒரே விஷயம், எனக்கு கிளாஸ் வேண்டாம், எனக்கு போன் வேணும். இல்ல கைஸ், ஒரே விஷயம், நான் சொல்றது மட்டும் பாருங்க, கேளுங்க. ஒரு மனுஷன் ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வரான். ஆல்ரெடி செம்ம டென்ஷன் எனக்கு ஆபீஸ்ல. டென்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. சோ அது முடிச்சிட்டு வரும்போது பா இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு கோவம் வர மாதிரி ஆகும். நானும் ஒன்னு சொல்லிடுறேன். இவங்களுக்கு இந்த நார்மலா இந்த பிராங்க்லாம் இருக்குல்ல, நீங்களாம் போய் சொல்ற ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் இன்டைரக்டா கேட்டு இதுதானே அப்படின்னு சொல்லிடுவான். கொஞ்சம் பேசா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு கேஸ். இது நான் இந்த போன் வேற நான் பாக்கல. எப்படிதான் ஒழிச்சு வச்சேன்னு தெரியல. நீ இது கடையில ஒழிச்சு வச்சிருக்கிய. நீ போன் காட்டு. இஸ் ஃபோன் பாருங்க. சீரியஸா வர்க் ஆக மாட்டது. ஓ நோ. இது நீ தான் அதை பண்ணனும். இது வந்துட்டு பாருங்க. வேற லெவலா. இந்த போன் எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு சத்தியமா கோவம் வந்திருக்கு. பயங்கரமா கோவம் வந்திருக்கு எனக்கு. அந்த கோவம் இந்த போன்ல தெரியுது பாருங்க. உடைஞ்ச ஏரியாலாம் பாருங்க அப்படியே. என் ஃபேஸ் பாரு. இந்த அளவுக்கு நான் டயர்டா வரேன் ஆபீஸ் விட்டு. என்ன வச்சு இப்படிதான் செய்வாளா? அந்த போனை காட்டு. போனை காட்டு காட்டுறேன். இது தேவைதான் சத்திய பாரு. போன நல்ல நல்ல கீழே அப்படியே போட்டு டெமாலிஷ் ஆயிடுச்சு போன. தேவைதான் புதுசா கிழிப்பேன் நானு. நீ பண்ண வேலைக்கு நான் புதுசெல்லாம் வாங்கி தர மாட்டேன். இதுல இதுல வேணா நாலு சைடுல நாலு செலோ டேப் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோ. என்னாலதான் முடியாதுப்பா. இல்ல சீரியஸா செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆபீஸ் டயர்ட் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. மூஞ்ச பாருங்க, அவ்வளவு அலைஞ்சிட்டு வரேன் ஆபீஸ்ல இருந்து. சரிங்களா, எங்க ஆபீஸே கொஞ்சம் தூரமா இருக்கும். இவ்வளவு அலைஞ்சு நான் வரேன் ஆபீஸ்ல இருந்து. எனக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது சூடா ஏதாவது டீயோ காஃபியோ குடிச்சாதான் ஒரு அளவுக்கு. அது எப்பவுமே தந்துருவா. இன்னைக்கு வந்து கேட்கும் போது ரொம்ப ஆட்டிடியூட நீயே போட்டுக்கோ, அதனால முடியல. அப்ப நானே நினைச்சேன், சரி யூஸ்வலா உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் நினைச்சேன் நானு. சரி நானும் விட்டுட்டு நானும் டீ போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரீசன் சொன்னா, ஒரு கன்றாவியான ரீசன் சொன்னா, டென்ஷன் ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு டயர்டா இருக்கேன். இவ கிட்ட வந்து பண்ற வேலையை பார்த்தீங்களா? உங்க ஸ்டைல ராப் அப் பண்ணிக்கோ. என்னால ராப் அப் இதோட இப்படி நீ எப்படி இதோட இவங்க என்ன ரெண்டு மூணு பிராங்க் பண்ணாங்களோ அதெல்லாம் சேர்த்து இது ஒரு பிராங்கா நல்லா தரமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிராங்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோஸ் வரும், இன்னும் இவங்களை டென்ஷன் ஆகலாம். பை பை. எதுவும் வரல, இதாயிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட சைன் ஆஃப் ஆகுறது உங்கள் வைஷாக் அண்ட் சுகுமாரி. பை பை பை.